மணத்தக்காளி வந்து போன முறை நாங்கள் உங்களுக்கு காட்டியிருந்தோம், இரண்டு பாகமாய் பதிவிட்டு இருந்தேன். இந்த மணத்தக்காளியில் இப்படி கத்தரிக்காய் செடியை ஒட்டுவதுன்னு சொல்லி இப்போதும் இப்ப அப்படியாக அந்த ஒட்டி அந்த ரெண்டு பாகத்தின் தொடர்ச்சியாக இந்த மூன்றாம் பாகம் உங்களுக்கு இறங்கறி கொண்டிருக்கின்றது. மணத்தக்காளியும் கத்தரி செடியை ஒட்டி இருந்தோம். ஆகவே இப்போது அதை பிரித்து கடந்த ரெண்டு தாய்ச்செடியில் இருந்த அந்த கத்தரிக்காயை எப்படி வெட்டி அது அந்த முதலாவது வீடியோவை பார்த்திருக்கின்றால் அது உங்களுக்கு விளங்குமே. தொடர்ச்சியா பார்த்து தான் இந்த இது விளங்கும். ஆகவே அதை வெட்டி சக ஒரு 20 சென்டிமீட்டர் நீளமான அந்த ஜாடிகளை இப்ப நாங்கள் நட்டிருக்கின்றோம். இந்த பாருங்கள், அந்த அடையாளம் தெரிகிறது. இப்படியாக அந்த மணத்தக்காளி வி வடிவில் வெட்டி அதை நுள் நாங்கள் எப்படி செலுத்தி இருக்கிறோம், அதாவது வளர்க்கும்படியாக அதற்குள் செருகி இருக்கிறோம் என்பதை நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள். அவை கீழே பாருங்கள், அந்த மணத்தக்காளியிலே காணப்படுகிறது. மேல வந்து ரெண்டு குருத்து வந்திருக்கின்றது. ஆகவே செப்பரேட் பண்ணி சரியாக இப்போது ரெண்டு கிழமை இப்போது அதை தலைத்து கொண்டு வருகிறது. ஆகவே இப்போது நாங்கள் இந்த படிவை பாருங்கள், இந்த வீடியோவில் இப்போ நாங்கள் ஜூம் பண்ணி காட்டுறோம். இப்போ இதில் என்ன சொல்லிடுறோம்னு சொல்லி சொன்னால், இந்த மேலே இருந்து பாருங்கள், இந்த மணத்தக்காளி இந்த இலையில வந்து இனி திருப்பி தலைக்காதபடி நாங்கள் கொய்து நுள்ளி நுள்ளி விட வரணுமே என்று சொன்னால் அப்போ தான் அந்த அத்தரை செடிக்கு அந்த வார அந்த உணவுகள் சத்துக்கள் டிரெக்டாக வந்து சேரும். இப்போ இந்த நாங்கள் மணத்தக்காளியை வந்து நாங்கள் அப்படியே வளர விட்டோம் என்று சொன்னால் இது வந்து போசா வளராது. ஏனென்றால் ஏற்கனவே தருவாங்க அந்த அதாவது காயப்பட்டு ஒரு கட்டு போட்டு தானே அதில் ஒரு இஞ்சி வருது. அப்போ அதுக்கு வேற கொஞ்சம் கஷ்டப்படும். இது அப்படியே இருக்கும். அதனாலே இந்த இலைகள் எல்லாம் கொய்து விடணுமே. நாங்கள் கொய்யலையே நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு வித்தியாசம் தெரிவிக்காகத்தான் நாங்கள் இப்படி இருக்கோம். இப்போ இந்த பக்கத்தாலையும் பாருங்கள், இப்படியாக அதை இழுத்திருக்கிறோம் என்று இந்த கீழ் பக்கம் கொஞ்சம் கட்டி இருக்கிறார். இன்னும் ஒரு கிழமையால் அதை விட்டு விடலாம். ஸோ ஒவ்வொரு இலைகளையும் நீங்கள் கொய்து ஆகவே கத்தரி செடி கொய்வு மட்டும் இலை மட்டும் வரும்படியாக நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் கொய்து கொண்டு இருந்தீங்கன்னா வராது. அதுக்கு பிறகு கத்தரி செடி செழித்து வளரும். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன்னு சொன்னால் இதனாலே நாங்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளதாகவும் மிகுந்த இதாகவும் வளரும். அதாவது செழிப்பாய் வளரும், கணக்கு கனி கொடுக்கும். ஆகவே இந்த முறையில் நீங்கள் வந்து கத்தரிக்காய் செடியை மல்டி பண்ணலாம், அதாவது பெருகு பண்ணலாம். இப்படி பெருகு பண்ணுவதனால் உங்களுக்கு மிகுந்த பலனை பெறலாம். மற்ற தண்ணி குறைவாயிருக்கும். ஆகவே இந்த மணத்தக்காளி நோமலாகவே செழித்து வளரும். ஸோ இந்த டெக்னிக்குகளை நீங்கள் கை கொள்ளுங்கள். இத்துடன் இந்த மணத்தக்காளி செடி மீது கத்தரி செடி ஒட்டுவதனோடு நிறைவடைந்தது. தொடர்ந்து நீங்கள் பல அரிய தகவலை அறிந்து கொள்ள எங்களை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களது நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். மேலும் உங்களுக்காக நாங்கள் பல இதுகளை உங்களது கொமெண்ட் பட்டியலில் உங்களது கருத்துக்களை பதிவிடும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.